எல்லாருக்கும் வணக்கம். ஓடி வேர்ல்டுக்கு 2023 ஆரம்பிச்சு முதல் 10 நாட்கள் முடிஞ்சிச்சு. இந்த 10 நாட்கள் நடந்த சில முக்கியமான ஹைலைட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல வர முதல் விஷயம், சுப்மன் கில் இல்லாம இந்தியன் டீம் கிளம்புறது. அதாவது நல்ல ஸ்குவாடோட இந்தியன் டீம் வந்தாங்க, சுப்மன் கில்லாம் ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி உள்ள வரும்போது சுப்மன் கில்லுக்கு அப்படியே டெங்குன்னு அறிவிச்சாங்க. பாவமா இருந்தது. கடைசியில பாத்தீங்கன்னா அது வந்து அப்படியே பேக் ஃபயர் ஆயிடுச்சு ஆஸ்திரேலியன் டீமுக்கு எதிரான அந்த மேட்ச்ல, சென்னை மேட்ச்ல. அவருக்கு பதில் தான் இஷான் கிஷன் உள்ள வந்தாரு. இஷான் கிஷன் டக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஷாக் ஆச்சு, சுப்மன் கில் இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிதான் தோணுச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் டக்கு, ஸ்ரேயாஸும் டக்கு, மூணு பேரும் ஒரே மேட்ச்ல டக்கு. கடைசியில பாத்தீங்கன்னா விராட் கோலியும் கே எல் ராகுலும் சூப்பரா இந்த மேட்சை சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனாலும் அந்த மேட்ச்ல சுப்மன் கில்ல மிஸ் பண்ணாங்க இந்தியன் ஃபேன்ஸ். ஏன்னா ஓடிஐ ஃபார்மெட்ல சுப்மன் கில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு பிளேயரா மாறிட்டாரு. இந்த வருஷம் மட்டுமே அவருடைய டாப் மோஸ்ட் ஃபார்ம் இருந்தது. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 1000 ஓடிஐ ரன்ஸ் மேலே அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் எழுதுகிட்டே இருக்கு, ஸ்ட்ரைக் ரேட் 100 தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனால் டெங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தால் அப்படியே 2 மேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. ஆனாலும் பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்சில் கம்பேக் கொடுத்தாரு. இனிமேல் வரப்போகிற மேட்சஸில் சுப்மன் கில்லை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நாமளும் நம்புவோம். இதில் வர அடுத்த விஷயம், நியூசிலாந்து மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க வந்து கன்ஃபார்மாக வேர்ல்டு கப் வின் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. ஒரு டார்க் ஹார்சஸாக இந்த வேர்ல்டு கப்பில் உள்ளே வந்திருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் போன வேர்ல்டு கப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த வேர்ல்டு கப்பில் பயங்கரமான அப்ரோச்சாக இருக்குது. போல்டாக அப்ரோச் பண்ணுறாங்க, அட்டாக்கிங் டிஃபென்சிவ்னு பயங்கரமாக இருக்குது. அவங்களுடைய பேட்டிங்கில் என்ன போலிங்கில் என்ன அந்த டீம் ஆர்டரே சூப்பராக தான் இருக்குது. ஸோ அவங்க ஃபைனல் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு நாமளும் நம்புவோம். வந்தாலும் கப்படிக்கணும், அதுதான் அவங்களுக்கு ஒரு நைட் மேராக இருக்குது. இன்னொரு பக்கம் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஆல் டிபார்ட்மெண்ட்டில் கில்லியாக இருக்காங்க. கன்ஃபார்மாக போன 2019 ஓடிஐ வேர்ல்டு கப் ஃபைனலில் மிஸ் பண்ணாங்கள, அந்த லக் அவங்களுக்கு கிடைக்கல. இந்த வருஷம் அவங்களுக்கு கிடைக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ரெண்டு பேருமே, இந்த ரெண்டு டீம்ஸுமே தகுதியான டீம்ஸ் தான் வேர்ல்டு கப் வின் பண்ணுறதுக்கு. இதில் வர மூணாவது விஷயம், ஆஸ்திரேலியாவுடைய ஸ்டார்டிங். அதாவது தொடர்ந்து 2 மேட்சஸில் தோற்றுருக்காங்க. இது வரைக்கும் ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப்பில் இப்படிலாம் பண்ணதே கிடையாது. அடித்தா ஒரே அடி ஸ்டார்டிங்கில் அடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே ஸ்தம்பிக்க வைக்கிற டீம் வந்து தொடர்ந்து 2 மேட்சஸில் வேர்ல்டு கப்பில் தோற்றுருக்காங்கன்னா ஆச்சரியமாக தான் இருக்குது. 5 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் அவங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல ஆஸ்திரேலியாவுக்கு. அந்தளவுக்கு சரியான பவுலிங் பேட்டிங் அப்புறமா ஆல்ரவுண்டர் லிஸ்ட்லாம் சூப்பராக இருந்தும் கூட ரெண்டு முக்கியமான மேட்சஸில் ரெண்டு டீம்ஸ் கூட அவங்க தோத்துருக்காங்க. ஒரு பக்கம் இந்தியாவுக்கு எதிராக அந்த சென்னை மேட்ச்ல தோத்ததாகட்டும், அப்புறமா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக 134 ரன்கள் வித்தியாசத்தில் தோக்குறதாகட்டும், இது ஆஸ்திரேலியாவே கிடையாதுப்பா அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் சீக்கிரமாகவே பெரிய பெரிய டீம்ஸ் கூட மோதும் போது அவங்க கம்பேக் கொடுப்பாங்கன்னு நாமளும் நம்புவோம். இதில் ஒரு அடுத்த விஷயம், இங்கிலாந்துடைய பேஸ்பால் எஃபெக்ட். எந்த ஃபார்மெட்டாக இருந்தாலும் சரி நாங்கள் பேஸ்பாலை கடைபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லி அடிக்கிறாங்க இங்கிலாந்து. இந்த வேர்ல்டு கப்லையும் அந்த மாதிரியான எஃபெக்ட் வருமானு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ஆஷஸில் அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை வச்சு அவங்க கம்பேர் கொடுத்தாங்கள. இப்போது 2019 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் அவங்க தான், இந்த பேஸ்பால் எஃபெக்டை வச்சு அவங்க இந்த டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இதில் வர கடைசி முக்கியமான விஷயம், ஓடிஐ வேர்ல்டு கப்பில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் தோத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விதி எழுதப்பட்டிருக்கு போல. 8-0 அப்படின்னு இந்தியன் டீம் வேர்ல்டு கப்பில் அப்படியே ஹெட் டு ஹெட் லீடிங்கில் இருக்காங்க. இந்த கதை வந்து 1992 ஆரம்பிச்சுது. 96, 99, 2003, 2011, 2015, 2019, 2023 வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இது இன்னும் கண்டினியூ ஆகுமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் தான் 2023 ஓடி வேர்ல்டு கப்பில் மொதல் 10 நாட்களில் நடந்த சில முக்கியமான ஹைலைட்ஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஹைலைட்டான விஷயம் எதுன்னு அப்படியே சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.